நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. தனது தந்தையே மகனாக பிறந்துள்ளார் என நெகிழ்ச்சி. கொரோனா பரவலுக்கு பின் நான்காம் முறையாக கூடும் நாடாளுமன்றம். ஜூலை 19 முதல் ஆகஸ்ட் 13 வரை மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெறும் என அறிவிப்பு. வருமான வரி குறித்த தவறான தகவல் அளித்ததாக புகார். முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணிக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். நேபாளத்தின் புதிய பிரதமராக நேபாள காங்கிரஸ் தலைவர் ஷேர் பகதூர் தேவ்பா நியமனம். உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மின்னல் தாக்கி இதுவரை 68 பேர் உயிரிழப்பு. இரங்கல் தெரிவித்து நிவாரணம் அறிவித்தார் பிரதமர் மோடி. காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது அணை கட்ட மத்திய அரசு அனுமதிக்கக்கூடாது. அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம். கொங்கு நாடு என்ற சிந்தனை விஷமத்தனமானது. அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி காட்டம். கொரோனா கட்டுப்பாடுகளை கடைபிடிக்காதவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை தேவை. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம் கோரிக்கை. யூரோகோப்பை கால்பந்து போட்டியில் இத்தாலி அணி த்ரில் வெற்றி. பெனால்டி ஷூட் அவுட்டில் இங்கிலாந்தை வீழ்த்தியது. கொரோனா மூன்றாம் அலையை தவிர்க்க முடியாது என்பதால் தளர்வுகளை கொடுப்பதில் கவனம் தேவை. இந்திய மருத்துவ சங்கம் எச்சரிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.toptamilnews.com